வணக்கம் அண்ட் வெல்கம் டு கேரிங் பப்ளிக் ஹெல்த் சிபிஹெச் சேனல். மனித வாழ்வின் மிகப்பெரிய ஆசிர்வாதம் ஆரோக்கியம். குழந்தைங்க அப்படின்னாலே அவங்களுக்கு சளி பிடிக்கிறது ரொம்ப சாதாரணமாக இருக்கும். அதுலேயும் ரன்னிங் நோஸ்ன்னு சொல்லக்கூடிய மூக்கு ஒழுகிட்டே இருக்குது அப்படின்னா குழந்தைங்க ரொம்பவே இரிட்டேட் ஆவாங்க. அந்த சமயத்தில் வீட்டில் இருக்கிற பெரியவங்க கை வைத்தியம்னு சொல்லி இந்த ப்ரிப்பரேஷன் பண்ணுவாங்க. அதை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் தேங்காய் எண்ணெய், சூடன்னு சொல்லக்கூடிய கேம்ஃபர், பச்சை கற்பூரம்னு சொல்லக்கூடிய பார்னியோ கேம்ஃபர். இந்த ரெண்டில் எதனாலும் யூஸ் பண்ணலாம். இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்டே இதோட நன்மைகளையும் தெரிஞ்சுக்கலாம். தேங்காய் எண்ணெய்க்கு தொற்று நோய்கள்லேருந்து நம்மளை பாதுகாக்கக்கூடிய தன்மை இருக்குது. சளி காய்ச்சலை ஏற்படுத்தக்கூடிய கிருமி தொற்றுகள்லேருந்து நம்மளை பாதுகாக்கும். சூடத்தோட பொது குணம் என்ன அப்படின்றது சித்தர்கள் எழுதிய பாடல்களில் இருக்குது. கிருமி, சலதோடம், கிளை வலிப்பு, சன்னி, பொறுமு மந்தம், அங்கிப்பட்ட புண்ணோ, எரிசுரங்கள், வாந்தி பித்தம், சீதமுறு வாதம், செவிமுக நோய், காந்தி கற்பூரம் ஒன்றார் சாற்று. இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, சூடம் அப்படின்றது கற்பூரம் இல்லைனா கேம்ஃபர். இதனால் கிருமியினால் வரக்கூடிய நோய்கள், தலையில் நீர் கோர்க்கிறது, சளி, இருமல், ஜலதோஷம், தீச்சுட்ட புண்கள், காய்ச்சல், வாந்தி வர்றது, உடலில் சூடு அதிகமாகிறது, கபத்தினால் உண்டாகக்கூடிய நோய், காது முகம் பற்றிய நோய்கள் எல்லாம் சரியாகும் அப்படின்றது தான் இதோட அர்த்தம். பச்சை கற்பூரம் அப்படின்றது பார்னியா கேம்ஃபர். இதோட பொதுகுணம் என்ன அப்படின்னா, அட்ட குண்மம் சூளை அணுகாது, வாதமுடு, துட்ட மேகப்பிணியும் தோற்றாதே, மட்டலரும் கூந்தலுடை மாதே, கொடிய கவம் போகும் சார் பச்சை கற்பூரத்தால். இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, பச்சை கற்பூரத்தினால குண்மம்னு சொல்லக்கூடிய அல்சர், கை கால் வலி, எலும்பு வலி, குத்தல், வாத நோய்கள், ஸ்லேஷ்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய கவ நோய்கள் எல்லாம் சரியாகும் அப்படின்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றதையும் பார்த்துடலாம். ஒரு எண்ணெய் காய்ச்சிற பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அது கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் அதில் தேங்காய் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் நல்லா சூடானதும் சூடம்னு சொல்லக்கூடிய கற்பூரத்தை ரெண்டு அளவில் எடுத்து அதில் போட்டுக்கோங்க. எண்ணெயில் சூடம் நல்லா கரைஞ்சிடும். கரைஞ்சதும் அதிலிருந்து கொஞ்சம் ஆவி வெளியே வரும், அப்போ எடுத்துருங்க. தேங்காய் எண்ணெயில் சூடம் கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிக்கும். சூடம் முழுசாக கரைஞ்சி தேங்காய் எண்ணெயில் இருக்கும். இப்போ முழுசாக கரைஞ்சிடுச்சு பாருங்கள். சூடம் தேங்காய் எண்ணெயில் கரையிறத பார்த்தோம். இப்போ பச்சை கற்பூரம், அதே அளவு தேங்காய் எண்ணெய் ஊற்றுட்டு பச்சை கற்பூரம் ஒரு சின்ன துண்டு அளவு போடுங்க. இதுவும் சூடம் மாதிரியே நல்லா கரைஞ்சிடும். நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆவி வரும், அப்போ எடுத்துடுங்க. தேங்காய் எண்ணெயை அடுப்பிலேருந்து எடுத்ததும் நல்லா ஆவி வரும். அந்த ஆவியை குழந்தைங்களோட மூக்குலேயும் முகத்துலேயும் படுற அளவுக்கு பண்ணணும். ரொம்ப ஹீட்டாக இருக்காமையும் பார்த்துக்கோங்க, குழந்தைங்க இரிட்டேட் ஆவாங்க. அதோட ஸ்மெல்லை மட்டும் குழந்தைங்க முகர்ந்தால் போதும். காய்ச்சின அதே எண்ணெயை கொஞ்சம் சூடு ஆறினதும், குழந்தைங்களுக்கு தாங்குகிற அளவுக்கு சூடு இருந்தால் போதும், அப்போது குழந்தைங்களோட நெஞ்சு பகுதியிலையும் முதுகு பகுதியிலையும் தேய்ச்சி விடுங்க. நல்லா மூக்கிலெல்லாம் தேய்ச்சி விடுங்க. அதோட வாசத்தை குழந்தைங்க ஸ்மெல் பண்ணுற அளவுக்கு தேய்ச்சி விடுங்க. இப்படி செய்கிறதுனால குழந்தைங்களோட சளி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே சீக்கிரமாக சரியாயிடும். வீட்டிலேயே செய்யக்கூடிய ப்ரிப்பரேஷன் பார்த்தோம். இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க. இதை பற்றின ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் cphtambaram@gmail.com அப்படின்ற ஐடிக்கு மெயில் பண்ணலாம். டிஸ்பிளேயில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி டவுட்ஸ் கிளியர் பண்ணிக்கலாம். இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள்.